நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் தள்ளிப்பளை பிரதேசத்தில் ஒரு 37 வயதான பெண் ஒருவருடைய சடலம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. யாராருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய மகனால். இந்த மகனுக்கு வயது 16. 16 வயதான ஒரு மகனால் ஒரு தாய் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த வீட்டினுடைய சுவரில் பார்த்தீங்க சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து ரத்தத்தால் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணம் தள்ளிப்பளை பிரதேசத்தில் ஒரு பெண் தன்னுடைய மகன் மற்றும் மகளோட வந்து வாழ்ந்து வராங்க. இந்த பெண்ணினுடைய கணவர் பார்த்தீங்க சொன்னால் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர். எந்த நாடுன்னு சொல்லி தெரியாது, வெளிநாட்டில் தான் இவர் வந்து வேலை செய்கிறாரு. இந்த பெண்ணுக்கு ஒரு 16 வயதான மகனும் இன்னும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க சொன்னால் இந்த மகள் வந்து பக்கத்து வீட்டில் போய் நித்திரை செய்வதற்காக அங்கே போயிட்டாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த பெண்ணினுடைய மகள் வந்து பக்கத்து வீட்டில் தான் போய் தூங்குறதான் அங்கே போயிட்டாங்களாம். அங்கே போனதுக்கு பிறகு இந்த பெண்ணினுடைய 16 வயது மகனும் இந்த பெண்ணும் தான் அந்த வீட்டில் தனியே இருந்திருக்கிறாங்க. அன்று இரவு அவங்க ரெண்டு பேரும் தான் உறங்கி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மகள் வந்து வீட்டை வந்து பார்த்தபோது தன்னுடைய அம்மா வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவினுடைய சடலத்தை தான் அந்த சிறுமி வந்து பார்த்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டார் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு காட்டினதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரரால் வந்து போலீஸாருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. போலீஸார் வந்து பார்த்தபோது பார்த்தீங்க சொன்னால் அந்த பெண்ணினுடைய சடலம் தான் கிடக்குது. ரத்தம் தோய்ந்த நிலையில் அந்த பெண்ணினுடைய மகனை வந்து காணல. இந்த மகனுக்கு வந்து 16 வயது. மகன் வந்து அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிட்டார். இந்த மகனால் தான் இந்த தாய் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி தற்போது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய அந்த சுவர்களில் பார்த்தீங்க சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து ரத்தத்தால் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல சில முக்கியமான விஷயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 16 வயதான மகன் வந்து ஒரு வீடியோ கேமுக்கு அடிமையானவர். எப்போதுமே இந்த படியனுடைய கையில் வந்து மொபைல் தான் இருக்குமா, எப்பயுமே மொபைலை வச்சு கேம் விளையாடி கொண்டு இருப்பாராம். நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளான ஒரு சிறுவன் சொல்லி சொல்லப்படுது. இந்த சிறுவன் வந்து தன்னுடைய அறையில் கூட ரத்தத்தால் நிறைய விஷயங்களை வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த மன அழுத்தத்தால் தன்னுடைய தாயை வந்து கொலை செய்திருக்கலாம் சொல்லி தற்போது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 16 வயதான அந்த சிறுவனை தேடும் பணியில் தற்போது யாழ்ப்பாணம் போலீஸார் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களுக்கான அடிப்படை காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, சிறுவர்களுடைய கையில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்களை வந்து கொடுக்குறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையிலையும் நீங்கள் மொபைல் ஃபோன்களை வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்க. இந்த தள்ளிப்பள்ளியில் நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த 2-3 மாதங்களுக்கு முதல் கனடாவில் இலங்கையை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு 19 வயதான இளைஞனால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தது இல்லையா. அந்த ஃபெப்ரியோடி சொய்சா கூட இந்த வீடியோ கேம்களுக்கு வந்து அடிமையானவர். நிறைய வீடியோ கேம்கள் விளையாடுறதால அந்த இளைஞன் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருந்தது. அதனால தான் அந்த 6 பேரையும் வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்திருந்தார். இந்த இளைஞனுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் போல்தான் இந்த 16 வயதான சிறுவனுக்கும் மன அழுத்தங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மன அழுத்தத்திலேருந்து தன்னால் வெளியே வர முடியாது. கிட்டத்தட்ட 16 வயசுன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ தான் ஓலெவல் எக்ஸாம் எழுத போகிறாரோ எழுதியிருப்பார், அப்படி ஒரு வயசு தான் இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய 16 வயது ஒரு சிறுவனை வந்து நினைச்சு பாருங்கள், இப்படி ஒரு கொடூரத்தை தன்னுடைய பெற்ற தாய்க்கு செய்ய முடியுமா? அப்படி செய்கிறதுக்கு தூண்டுறதே அவன் பாவிச்ச அந்த வீடியோ கேம்களும் அந்த மொபைல் தான். இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்கள் வீடியோ கேம்கள் விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறீங்களோ இல்லாட்டி மொபைலை வந்து கையில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்க. இலங்கையில் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் சிறார்கள் வந்து இந்த மொபைலுக்கு வந்து அடிமையாகி இருக்கிறாங்க. இந்த தகவலை வந்து வெளியிட்டது வந்து சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு. நேற்றைய தினம்தான் இந்த தகவல் வந்து வெளியாக இருக்கு. இது தொடர்பாக பெற்றோர்களுடைய முறைப்பாடுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த 10 லட்சம் சிறுவர்களையும் வந்து எப்படி இந்த மொபைல் கேம்களுக்கு அடிமையாக இருக்கிறதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி அவங்களுக்கே தெரியலைன்னு சொல்லி சிறுவர் பாதுகாப்பு சபை வந்து சொல்லியிருக்கு. ஒரு ஆபத்தான நிலையில் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து இருக்கிறாங்க. பெற்றோர்களே மிக மிக அவதானமாக இருங்க. இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.